அதே போல மகான்கள் வருகை பூஜ்ய சச்சிதானந்த சுவாமி பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமி. கிருஷ்ணபிரேமி சுவாமி வந்து இன்னைக்கு பாகவதம் சொல்லணும்னா அவரை விட்டு வேற யாரும் கிடையாது. தமிழ் சொல்றாங்க நல்லா தான் இருக்கு. ஒருத்தரும் ஒரு விதமா கிருஷ்ணபிரேமி சுவாமி கன்னியாகுமரியில பாகவத சத்தாகம் நடக்குது. அப்ப நாங்க அடியில போறோம் அப்படி காணிமடத்துல இருந்து பொன்காமராஜர் டாக்டர் நாச்சியப்பன் நடேசன் நிலை நடேசன் அவர்கள் அரசன் கோ எல்லாரும் போய் சொன்ன உடனே கேட்டார் இன்றே போயிட்டு வரணும் உடனே போயிட்டு வரணும் சொல்லி அந்த அவர் வந்து பகவானுடைய நாங்கள் தலப்பா நான் தான் கட்டினேன் தலப்பா கட்டி விசிறியும் சிரட்டையும் வச்சு அவ்வளவு ஆனந்த நடத்தணும். அப்போ அவர்களுடைய இது பாகவதத்தை சொற்பொழிவு கேட்கறது எல்லா இடங்களிலும் ஆண்களும் பெண்களும் வந்திருந்தா அவங்க எல்லாரும் ஆடி பாடி அன்னைக்கு ஆனந்தம் அது கோகுலமாகவே காட்சி அளித்தது கிருஷ்ணபிரேமி மகாராஜ். அப்போ அவருக்கு எங்கெல்லாம் பாகவதம் சொல்லுவாரோ அங்கெல்லாம் போகணும். அப்போ பகவானே சொல்லியிருக்காரு பாகவதம் படிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் ராமாயணம் படிக்கணும் எல்லாம் படித்து ஒரு ஸ்டேஜில் படித்து சில சொல்லுவார் இதை படிச்சுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அடுத்த இடம் போகும்போது அவர் கரெக்டாக கேட்பாங்க பாகவதில் என்னெல்லாம் சொல்லி சொல்லு பார்ப்போம் நட்சலாக சொல்லு பகவத்கீதையில 10வது அத்தியாயம் என்ன விஸ்வரூப தரிசனம் 8வது அத்தியாயத்தில் வருது 11வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துல அவருடைய மகிமையை பற்றி தான் சொல்லியிருக்காரு எல்லாம் கேட்பாங்க சின்ன குழந்தைக்கு என்ன அவ்வளவு அது போல தேவாரம் துர்வாசம் பாடணும்னா கூட இல்லை பகவான் பாட சொல்லி பகவான் பாடி நான் பாட இப்படியெல்லாம் ஒரே அற்புதம் நடந்திருக்கு. அதே போல சுந்தரன் சுவாமி உடுப்பி பேஜ்வார் மடம் கிருஷ்ணன் கோயிலுடைய அதிகாரிகள் அந்த சுவாமி இங்க வந்திருக்கார் சித்தாந்த சுவாமிஜி மகாராஜ் தலைவர் டிவைன் லைஃப் சொசைட்டி சிவானந்தர் பரமஹம்சருடைய ஆசிரமம் கங்கை கரையில இருக்கு. அந்த சுவாமி வந்து தியான மந்திருக்கு அடிக்கல் நாட்டினார் தியான மந்திரம் அங்க இருக்கு அந்த மந்திருக்கு வந்து அடிக்கல் நாட்டி அவ்வளவு ஆனந்தமான ஒரு சொற்பொழிவு பக்தி ஞானம் வைராக்கியத்தை பற்றி அந்த டைம்ல அருப்புக்கோட்டையில இருந்து வந்துட்டாங்க தேனப்பன் தின்னப்பன் ராஜ் செட்டியார் எல்லாரும் வந்துடுவாங்க எல்லாம் வந்துடுவாங்க இப்படி ஒரு வாராதுன்னு சொல்லிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க வந்து ஆனந்தமாக பகவான் நாமம் சொல்றது பகவானுடைய பெருமையும் சித்தாந்த சுவாமி சொன்னார். அதுக்கு பிறகு பகவான் பலரும் அனுப்புனாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அவங்க இந்த ஆனந்தத்தை பாத பூஜை செய்து போறது இதெல்லாம் பகவானை தேடி போகும்போது அவங்களெல்லாம் அங்கே அனுப்புனாங்க. அதே போல இந்த எல்லாம் முடிஞ்சு பகவான் ஆசிரமத்தில் அடிக்கல் நாட்டுறதுக்கு சச்சிதானந்த சுவாமி வர்றாருன்னு சொல்லி சுவாமியே எஸ்பி ஜனார்த்தன் அண்ணாச்சி தான் அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணது. அடிக்கல் நாட்டை வராருன்னு உடனே எங்களுக்கு அழைப்பு வந்தது. அப்போ எங்கள் பஜனையும் போட வச்சுட்டார் பகவான் அவருடைய அருள் தானே போடணும் பேசுவதும் பகவானுடைய கல்யாண குணத்தை பேசுறதையும் பொன் காமராஜ் பேரையும் போட்டிருக்கு பஜனைக்கும் போட்டிருக்கு. அப்போ நாங்கள் அடியார்களோட இங்கே பஜனை கோஷ்டி அதெல்லாம் பொய்யாச்சு பஜனை பாடுறோம் வி வான் யோகிராம் சூரத்குமார் வி வான் யோகிராம் சூரத்குமார் சுவாமி அப்படியா அசைச்சு ஆனந்தம் பட்டார். சேயட் அண்ணாமலை டெம்பிளட் காணிமடம் வி வான் யோகிராம் சூரத்குமார் சேவியர் ஆஃப் சேவியர் யோகிராம் சூரத்குமார் கிங் ஆஃப் கிங் யோகிராம் சூரத்குமார் வி வான் யோகிராம் சூரத்குமார் கிங் ஆஃப் கிங் யோகிராம் சூரத்குமார் பாடும்போது பகவான் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்.
பட்டு ஏழு நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று முற்று புள்ளி வைத்த நாட்கள். இதையை மாத்திரம் அணிதல்ல அவர்கள் கருணை எழுதல்ல சொல்லாம விட்டார்
இசக்கி என்ற ஒரு தொழில் என்பவர்கள் வந்திருக்காரு, அவர் எங்களை கூட்டிட்டு போனாரு. ஏன் சொல்கிறேன் சொன்னா, குரு கிருபா அஞ்சனே பயம் நெறி பாரி பதினெல்லாம் பாடணும் பாடி முடிச்சுட்டு வரை சத்சங்கம் நடந்தது பகான் மண்ணில். அப்போ சச்சிதானந்த சாமி வந்து அடிக்கல் நாட்டினார். அந்த கண்கொள்ளா காட்சி. அப்போ ஒரு சிலர் இவரை வசூல் போகண்டாம், இவர் போனார்னா காணி மடத்துக்கு கேட்பார், இப்போ ஆசிரமம் கட்டுமான பணிக்கு போகிறோம், அதனால் இதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொன்னார். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டிவோட்டிஸ் அவன் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறனா கொடுக்கட்டு, காணி எய்தர் காணிமடம் திருவண்ணாமலை, இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடுக்கணும்னாலும் அவனுடைய இது தீர்ப்பு, அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அதனால் அதில் அவனுடைய விருப்பம், அதனால் நம்ம அதை சொல்ல வேண்டாம். அது அவரும் போட்டு. அப்போ அது கட்டுமான பணி ஆரம்பித்த உடனே அடியேன் உடனே நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஈரோடு கோயம்புத்தூர் அப்படி எல்லா இடங்கள்லையும் போய் வசூல் பண்ணி பகவானுடைய திருவடியில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் வீட்டில் பாடும்போது தான், ஓடி ஓடி வா ஆடி வா ஆடி வா இப்போ வா இங்கே வாணும் பட்டர்ஃப்ளை ஆடி அப்படி டான்ஸ் ஆடி. அதை கூட டாக்டர் ராமநாதன் அவருடைய கட்டுரையில் ஒன்று சொல்லியிருப்பார், பகவான் வந்து எங்கள் வீட்டில் ஆடி பாடும்போது பகவான் பட்டர்ஃப்ளையை பற்றி ஸ்டோரி பண்ணியிருக்கார், பட்டர்ஃப்ளை அட்டு பிச்சைக்காரன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னாவே நாங்கள் போய் அந்த வசூலான பணங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு போகணும் பகவான் அதை சொன்னார். பகவான்கிட்ட இப்படி நடந்துட்டு இருந்து பகவான் அந்த டைம்ல இங்கே பட்டர்ஃப்ளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்ரி மூமெண்ட் இஸ் மோல்டட் பை மை ஃபாதர், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் நோபடி எல்ஸ் நத்திங் எல்ஸ் என்ற தாரக மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்தது ஒரே தெய்வம் யோகிராம் சொல்றது. அது மட்டும் இல்லை, பகவானுக்கு பகவான் அடிக்கடி சொல்லுவார், த பெகர் இஸ் கோயிங் டு லீவ் த பாடி, இந்த உடலை விட போகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சொன்ன உடனே நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ ஒரு பிரார்த்தனை சாமியை பார்க்க போகும்போது ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டோம், பகவானே உங்களுக்கு நீங்கள் சமாதி ஆகும்போது இந்த நாய் நான் உண்மையாட்டு உழைச்சி உங்களுக்கு தொண்டு கொண்டேன், உங்களுக்காக வேண்டி வீடு வீடாக தெரு தெருவாலாம் அலைய அலைஞ்சி நாமும் சொல்ல வச்சிங்க, அது உண்மையானால் எனக்கு அது தரிசனம் தான், தரிசன தெய்வம் அப்படிங்க சங்கல்பம் பண்ணி கேட்டேன். சாமி அவங்க உடனே என்ன பார்த்து அப்படியே இருக்கார், தலையை பிடிக்கிறார். அப்போ அப்போதான் நாங்கள் ஒரு 15 பேர் போயிருக்கோம் பஜனை பண்ணுறேங்க, சேலத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கேன், சேலத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அசதியாக இருக்குன்னு தூங்குறேன், த பக்கர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கம் இம்மிடியட்லி பகவான் கூட்டுற மாதிரி வந்து உடனே பார்த்தா உடனே எப்போ சார் ஈவினிங் ப்ரோக்ராம்லாம் வேண்டாம் நம்ம திருவண்ணாமலை போயிருவோம்னு சேலத்துலேருந்து அங்கே வந்தோம். அப்போ தான் சாமி அங்கே எல்லாரும் சுற்றி வெளியே இருந்து பார்க்குறாங்க கண்ணாடி, இது போன உடனே நான் அழுதேன், நிறையாத இது வந்துட்டு உடனே சாமி அப்படி லேயர் லேயராக கண்ணு திறக்கிறது அப்படியே ஒன்று ஒரு அரை ரெண்டு அரை மூணு அரை நாலு அரை ஏழு அரை மாதிரி அப்படியே வந்து எனக்கு காட்சி தெரியும் நின்று என்னை கூப்பிட சொல்கிறார். அப்புறம் டாக்டர் நாச்சியப்பன்னு அங்கே இருந்துகிட்ருக்கார், அவர்கிட்ட ஒரு பழத்தை ஆப்பிள் பழத்தை காட்டி எனக்கு கொடுக்குறாங்க, நான் சுற்றி வர சொன்னார், ஒரு 5-7 சுற்றி சுற்றிட்டு சாமிட்டாரில் போவோம் போகணும் ஜாடா காட்டினார். இங்கே வந்து அன்றைக்கு அன்றைக்கு தான் சமாதி ஆகிறார், நாங்கள் எங்கேயும் போகலை, அங்கேயே இருந்து அந்த சமாதியை என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். தேடுவோர்க்கு அருந்ததா மாயவா மன்னவா ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா.
மடம் கோயில் கொள்ள காணி மடம் வந்தாய் அங்கு கற்சிலையா சிவனாக காட்சியும் தந்தார் போக்கினாய் வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா என் மாயவனே மாதவனே கண்ணனே வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா மறக்குமா என் மாயவனே மாதவனே கண்ணனே வாழும் நாளில் எம் மனது மறக்குமா என் மாயவனே மாதவனே கண்ணனே காளி மடம் நோக்கி எழுந்து வருகவே இந்த உலகை எல்லாம் ஓர் குடைக்குள் ஆளவே மன்னனே கண்ணனே ஐயா மறக்க முடியுமா ஆலயம் ஒரு குருவை பார்க்க முடியுமா? சின்ன பெரிய விஷயத்துக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சாமி சங்கல்பம் பண்ணாம சாமி நினைக்காம ஒண்ணுமே நடக்காது. அப்படி பகவான் எனக்கு வேற மாவட்டத்தில் இருந்து நாங்கள் வேகமாக வந்து சாமி அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எழுத்து சித்தர் பாலகுமாரன் அங்கே இருந்தார். அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருந்து பாடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்த ஒரு அன்பர், நாங்கள் மூணு வரும் சாமி சமாதிக்கு அப்படி வச்சுருக்காங்க. கடைசியில் மறக்க முடியுமா ஐயா உன்னை மறக்க முடியுமா, மனசெல்லாம் நினைஞ்ச உடனே மறக்க முடியுமான்னு பாட்டு பாடினேன். எல்லாரும் அழுதாங்க, நானும் அழுதேன். என்ன போச்சு, பகவான் எப்பவும் இருக்காரு. பகவானுடைய பாடியை பூத உடலை உள்ள வைக்கும் போது பகவான் திருவடி, ரெண்டு திருவடியும் எனக்கு பிடிக்க பாக்கிட்ட போய் எல்லாரும் மற்ற இதெல்லாம் தூக்குனாங்க. அடியனுடைய நெஞ்சோட பகவான் அவருடைய திருவடி இருக்காரு. பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம், பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய். மீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமோ, மங்களமாக எங்களை வாழ வைப்பாயே. அப்படி ஒரு கருணை.
பகவான் இதெல்லாம் டிவைன் சீக்ரெட், உண்மையாக செயல்படலாம் வராது. அப்போ கூட ஒரு சிலவர் பாலகுமாரனே கேரி பண்ணுறமாக சில பண்ணாங்க, அதை கூட பகவான் அவர் இப்போ இன்னைக்கு எங்கே போ எல்லா லண்டனுக்கு போனால் அவருடைய டிவோட்டி தான் வந்திருக்கான். பாலகுமாரனுடைய சிங்கப்பூர்லாம் அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் இருக்காங்க, மலேசியாவிலையும் அப்படி அப்படி பகவானுக்காக வேண்டி அவர் தொண்டு பண்ணியிருக்காரு. அவருடைய எழுத்து மூலமாட்டு எல்லாருக்கும் சேர்ந்துருக்கு. என்ன நாம ஜபம் பண்ணு, அதே போல் பகவானுக்கு விழா எடுத்தால் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க இப்படி லெட்டர் எழுதியிருக்காங்க கடிதம், கொஞ்சம் தட்டுப்பாடாகி போச்சு, கடனாகி போச்சு, இந்த பிச்சைக்காரனை கடனாளி ஆகிட்டான் நீ, இது என்ன நியாயம், அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய தேவையில்லை. அப்போ நானும் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும்போது வரவு செலவு எல்லாம் போட்டு மீதம் இது அப்படின்னு போட்டு கொடுப்போம். கொடுத்தா சாமி அதை தூக்கிட்டு ஒரு நாள் வந்தார், பொன் காமராஜ் பெகர் பெகர் ஒன்று நம்புகிறான், சரியாத்தான் செய்யிட்டு இருக்கா. ஹியர் ஆஃப்டர் யூ சுட் நாட் சென்ட் எனி அக்கௌண்ட் டீடைல்ஸ், நோ நீட் டு சென்ட் டு மீ, ஐ நோ ஹூ ஆர் யூ சொல்லி சாமி பண்ணார். அப்போ தான் பகவான்கிட்ட பல அற்புதங்கள் எல்லாம் பற்றி இருப்பது. பாலசுப்ரமணியம் வந்தார், பாலசுப்ரமணியம் தான் ஆரம்ப காலத்தில் கடல் கரை பக்கத்தில் நம்ம சாமிக்கு ஆசிரமம் அமைக்கணும்னு சொன்னவர். என்னென்ன ரோட்டு கரையில் பண்ணுவோம், ரெண்டு சாய்ஸு மூணாவது சாய்ஸ் தான் இது, பகவான் அதே நைட் பண்ண அவர் பாடல் எழுதுகிறார். பகவானை பற்றி பகவான் இருக்கும்போது பாடல் எழுதுகிறார். அப்போ தம்பி நீ தான் இதாட்டு எல்லா பணிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால் நீ உனக்கு ஒரு சான்ஸ் ஒரு ஒரு பாட்டுமே எழுது. அப்போ உடனே ஒரு பாடல் எழுது, அண்ணாமலை வாசனை ஆண்டி வேடம் கொண்டவா, அழுது அழுது புறம்புகின்றேன் அணைத்துக் கொள்வா என்று நான் உள்ளத்தை பறிகொடுத்தேன் இல்லம் தேவா என்று சொல்லி அந்த பாட்டில் வரும். அதை பாடுவோம் அடுத்தது பாடலாம். அப்போ இவர் திருச்சி கலைக்காவிரியில் சீடி போட்டாச்சு, சிஎன் சவுந்தரராஜன் சொல்லி அவர் சவுந்தரராஜனுடைய குரலில் பாடுறதுனால சிஎன் சவுந்தரராஜன் சொல்லி எல்லாரும் கொண்டுவாங்க. அப்போ அவர் அவர் தான் இந்த பாடல்கள்லாம் பாடினது. அப்போ சாமி கிட்ட கொண்டு இந்த டேப் ரெக்கார்டோட பாட்டை போட்டு நீ காட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, இவங்களுக்கெல்லாம் காசுகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் வந்துடுவேன், நீங்கள் சாமிகிட்ட கொண்டு போக முடியும். நண்பர்களே, பகவானுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி இருக்கிறத எப்படி தூக்கி வைக்க முடியும். டீ கூட எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருப்பார், பத்து பேருக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஒருத்தர் அதை அசைச்சிட்டாருன்னா யூ ஸ்பாயில் த என்டையர் ஒர்க் ஆஃப் திஸ் பெகர், பிச்சைக்காரன் உலகத்தில் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கான், நீ இதை மாற்றி வச்சுட்டான்னு சொல்லி அதே சொல்லிட்டு இருப்பார். அவ்வளவு இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு இதை பார்க்க முடியாது நம்ம. அப்படிப்பட்ட பகவான் நான் டேப் ரெக்கார்டை கொண்டு போகிறேன். உடனே சுவாமி உள்ளே வர சொன்னார். அப்போ உடனே சாமி பக்கத்தில் ஏதோ அன்பர்கள் சிகரெட் பாக்கெட் பாக்கெட்டாக குடிச்சிருக்காங்க, நடு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, முதல்ல விட்டோம் வராண்டா மாதிரி இருக்கும், அது பிறகு அடுத்தால கதவை திறந்து உள்ளே கூட்டு போனாங்க, ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா, அண்ணாமலை வாசலே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, அன்புடனே பாடுகின்றோம் அருள்தனையை நாடுகின்றோம், யோகியே யோகியே எங்கு சென்றாயோ என் குருவே, தாமதம் ஏனோ என் குருவே, உள்ளத்தை பறி கொடுத்தேன் எந்தல் தேவா, அன்பு மகனா ஏற்றுக்கொள்வா என் குருநாதா, ஏற்றுக்கொள்வா என் குருநாதா, அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, அழுது அழுது புலம்புகின்றேன் அணைத்துக் கொள்வா என் குருநாதா, உள்ளத்தை பறி கொடுத்தேன் எந்தல் தேவாணி, எல்லாம் பாட்டை அதை கேட்டு 10 டைம்ஸ் யூ சிங் அலோ தேப்ப அரைஞ்சி இன்னொரு 10-15 தடவை பாடாச்சு. ஹூ கம்போஸ் தி சாங் போல் காமராஜ், எல்லாம் நீங்கள் தான் பகவான். அவர் ஏன் பாலசுப்ரமணியம் சொன்னார், நீங்கள் தான் இது எனக்கு அந்த நான் பாட்டு இதுவரையிலையும் எழுதலை, உங்களை நினச்சிட்டு எழுதுனேன், எல்லாம் ஒவ்வொரு அடியும் கொடுத்து 10 நிமிஷத்தில் எழுத வச்சுட்டீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பகவான், ஓ ஆல் ஆர் மை ஃபாதர்ஸ் லீலா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின முதல் பாட்டு அவர் எழுதுனது ஏன் பாலசுப்ரமணியம், நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும், உலகமெங்கும் உறவு கொள்ள வேண்டும் குருவே, ஐக்கிய நாட்டம் உருவாக வேண்டும், நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள் பேராசிரியர் ஏன் பாலசுப்ரமணியம் எழுதிய பாடல், நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும், அறம் கொண்டு நான் ஓட வேண்டும் குருவே, வென்று வர நீ வாழ்த்த வேண்டும், இனி ஒரு விதி செய்ய வேண்டும் என்னாலும் அதை காக்க வேண்டும், தூது கொண்டு நான் செல்ல வேண்டும் குருவே, சிவஞானம் போதிக்க வேண்டும், காந்தி பாதை நான் நடக்க வேண்டும்,
சாந்தி சேனை தந்தருள வேண்டும், சம தர்மம் நிலைநாட்ட வேண்டும், ஆன்மீகம் கலந்தோட வேண்டும், உலகெங்கும் உறவு கொள்ள வேண்டும், குருவே அனைவரோடும் கூட்டு சேர வேண்டும், ஐக்கிய நாட்டம் உருவாக வேண்டும், குருவே ஓர் உலக அரசமைய வேண்டும், குருவே ஓர் உலக அரசவை வேண்டும், நீ பாட நான் ஆட வேண்டும், குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும், நாள்தோறும் அரங்கேற வேண்டும். சாமி எழும்பினார். பாட்டு முடிஞ்சது, உடனே எழும்பியாச்சு. சாமி எழும்ப நான் எழும்ப என்னை எழுப்பிட்டார். அந்த பாட்டு உனக்கு தெரியுமான்னார். ஆமா சாமி, அங்க பாடின நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன பாட சொல்லி பகவான் ஆடுறார், மயில் டான்ஸ் மாதிரி இப்படி கையை பகவான் இப்படி பாரு. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வாட் இஸ் த மீனிங் பாட்டு, நானும் ஆடுறேன் சாமியும் ஆடுறேன், அதனுடைய அர்த்தம் என்ன? உலகெங்கும் உறவு கொள்ள வேண்டும், அனைவரும் கூட்டி சேர வேண்டும், இனி ஒரு விதி செய்ய வேண்டும், என்னாலும் அதை காக்க வேண்டும், தூது கொண்டு நான் செல்ல வேண்டும், சிவஞானம் எனக்கு போதிக்க வேண்டும் சொல்லிட்டு சமதர்மம் நிலைநாட்ட வேண்டும், சமதர்மத்திலேயே ஆன்மீகம் கலந்து ஓட வேண்டும், உலகெங்கும் உறவு கொள்ள வேண்டும், அனைவரோடும் கூட்டி சேர வேண்டும், ஐக்கிய நாட்டம் உருவாக வேண்டும், ஓர் உலக ஐயா வைகுண்டர் சொல்லுவார், அங்கங்கே நாட்டி வைத்த ஆணி வேர்கள் அத்தனையும் ஒன்றாக்கி ஒக்க லோகம் அங்கு ஒரு குடைக்குள் அரசாள வருமேன் சிவனே ஐயா. அதான் அவர் என்ன ஐயா வைகுண்டரை பற்றி பல புத்தகங்கள் எழுதியார். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், அந்த பாடலை பாடி முடிச்சு பகவான் ஆடுறார். அதாவது ஒரு 100 தடவை போட சொல்லிப்பார். இந்த பாட்டு ஆடி பாடி பகவான் ஆடுறார், நான் ஆடுறேன், நீ பாடுன்னு சொல்லி என்ன பாட சொன்னா நான் காட்டேன். அப்பவும் ஆட்டம் நிக்கல, அப்பவும் சிகரெட் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் அந்த பாடலை அடுத்த பாடலாட்டு பாடுவோம். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடிமணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடிமணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான். தென்திசையில் எழுதுகின்றான் நீதியின் சூரியன், பக்தியோகம் தந்தைக்கு போதித்தான் பிரகலாதன், அதை கர்மயோகத்தோடு இணைத்தானே ராமபிரான், இரண்டினையும் ஞானத்தோடு கலந்தான் கண்ணபிரான், மூன்றினையும் தவத்தோடு தந்தான் வைகுண்டனே. தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடிமணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், வளர்புரை போல் வளர்ந்தது தசவதாரம், வான் உயர நிற்பது வைகுண்ட அவதாரம், கலியளித்து தர்மபூமி காணும் அவதாரம், அதுவே கலியுக கல்வி அவதாரம், அதுவே கலியுக கல்கி அவதாரம், கடவுளை தொழுதிட காணிக்கை வேண்டுமோ, கை குலி வேண்டுமோ, உயிர் பலி வேண்டுமோ, கடவுளை தொழுதிடவே காணிக்கை வேண்டுமோ, கை குலி வேண்டுமோ, உயிர் பலி வேண்டுமோ, அன்பு மலரெடுத்து அன்பு மலரெடுத்து பூஜித்தாலே போதுமே என்றே போதித்தான் அவனே வைகுண்டன், என்றே போதித்தான் அவனே வைகுண்டன். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடிமணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான். தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன். பகவான் இந்த பாடலை கேட்டு திரும்ப 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 என்ன 3 hours இந்த வெளிநாடாவில் உள்ள கேசட்டு பாடல்கள் கேட்டார் சார். அப்புறம் எல்லாம் கேட்டு அப்புறம் பாட பாட உள்ளதே, பாட பாட உள்ளமே எழுகுதே, எங்கள் பொங்கி எழும் பாரதத்தின் சிங்கமே சிங்கமே, பாட பாட உள்ளமே எழுகுதே, யோகியே ராம்ஜியே சூரத்குமாரே, முக்கடலின் சங்கத்திலே சுவாமி தோப்பினிலே, முட்டி முத்துக்குட்டி சுவாமியாக வந்தாய் நீயே, முக்கடலின் சங்கமத்தில் சுவாமி தோப்பிலே, முத்துக்குட்டி சுவாமியாக வந்தாய் நீயே, மானத்தோடு வாழ்ந்தாலே மாளும் கலி தன்னால், கலியளிக்க தந்தாய் தர்மகீதையை, குமரிக்கு வடக்கனிலே மதகநல்லூர் ஊரதிலே,
பரதேசி சுவாமியாக வந்தாய் நீயே சிவஞானம் தந்து சடலமாய் சென்ற நீ அனைவருக்கும் பரமபதம் தருவாயே திருவண்ணாமலையிலே சான்றோரின் குருவெனவே யோகிராம்ஜியாக நீ வந்தாய் நீயே ஆன்மீக புரட்சிக்கு சமதர்மம் வேண்டுமென்ற வைகுண்ட உணர்வூட்ட வந்தாய் நீயே உன்னை பாட பாட உள்ளமே எழுகுதே எங்கள் பொங்கி எழும் பாரதத்தின் சிங்கமே சிங்கமே பாட பாட உள்ளமே எழுகுதே. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா கடைசி பாடல் அது இன்னும் கூட ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு. நீ அழைத்தால் எழுமே இந்து மதம் அவனி ஆளும் அர்த்தமுள்ள இந்து மதம் இறைவா இறைவா அழைக்கிறது அழைக்கிறது அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது ஆன்மீக இந்து பொங்கி எழும் பாரதமே சங்கநாதம் முழக்கமிடு பொங்கி எழும் பாரதமே சங்கநாதம் முழுக்கமிடு அன்று கண்ணன் ஞானகீதை இசைத்தானே புத்தனும் புதிய வழி காட்டினானே அரிச்சுவடி தந்தான் ஆதி சங்கரனே புதிவானில் பறந்தானே விவேகானந்தனே விஞ்ஞான வழி தந்தான் அரவிந்தன் யோகம் நான்கினையும் ஒருங்கிணைத்தானே அருளையும் பொருளையும் இணைத்தான் அரவிந்தன் அதன் வழி நடப்பவனே சூரத்குமரனே காலம் விரைகிறது பொங்கி எழுபாரதமே தங்கநாதமிட்டு பொங்கி எழுபாரதம் புதிய பாரதம் படைப்போமே புதியதொரு உலகினை படர்போமே அவர் வழி நடப்போம் அகிலத்தை திரட்டுவோம் பகவான் அவ்வளவு ஆனந்த பெருக்காக உள்ள முருகன் ரிப்பீட் 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 அகைன் 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 கேட்டார். இந்த பாடல்கள் எல்லாம் போட்டு கேட்டு ஒரு 100 சீக்ரெட் இட் இஸ் நாட் ஏ சீக்ரெட் It is secret. Banning the karma and negatives of the devotees and people of the world. அப்படி பகவான் அந்த ஒரு பெரிய அருளை புரிந்தார். இந்த பொதிநாடாக மூலம் பட்டு ஏன் பாலசுப்ரமணி பகவான் வந்தார். இதுக்கு முன்னாலே வந்து நான் அனுப்பிவிட்டேன், நீங்கள் போங்க பகவானை தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியை தான் கண்டுகிட்டு இருக்கேன், வெற்றி இல்லை அப்படின்னு பகவான்கிட்ட சொல்கிறார். நாட் ஹியர் ஆஃப்டர் என்ன பண்ணு தரிசனம் பண்ணிட்டா இல்லையா பார்த்துட்டா இல்லையா அவர் வந்து எல்லா விவரங்களும் கேட்டிருக்காரு. எதெல்லாம் நீ என்னென்ன காரியங்கள்லாம் செய்தோம் அது என்ன எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நாட்டு ஹியராப்டர் சொல்லி அப்போ அவருக்கு காட்சி என்ன ஐயா வைகுண்டருடைய அவதாரம் வைகுண்ட பதி தெரியுது அங்கே பகவான் காட்சி கொடுக்குறார். ஆதி சிவனாரின் அம்சமம்மா அன்னை ஆதி பராசக்தியின் கருணை
அருள்